மத்திய அரசின் வேளாண் சட்ட திருத்த மசோதாவை எதிர்த்து குமரி மேற்கு மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் அனைத்துக் கட்சிகள் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மத்திய அரசால் கொண்டுவரப்பட்ட வேளாண் வர்த்தக மசோதா விவசாயிகளின் விளைபொருட்களுக்கு உரிய விலை கிடைக்க உத்தரவாதம் அளிக்கும் மசோதா அத்தியாவசிய பொருட்கள் திருத்த மசோதா ஆகிய மூன்று மசோதாக்களும் நாடு முழுவதும் விவசாயிகள் மற்றும் எதிர்க்கட்சியினரின் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் அதேபோல் தமிழகத்திலும் எதிர்க்கட்சியினர் எதிர்ப்பு தெரிவித்து ஆர்ப்பாட்ட போராட்டம் நடத்தி வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக கன்னியாகுமரி மேற்கு மாவட்டத்தில் பிரதான எதிர்க்கட்சிகளான திமுக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கட்சியினரும் மதிமுக விடுதலை சிறுத்தை கட்சியினரும் பல்வேறு இடங்களில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் திருவட்டார் ஒன்றிய திமுக தலைவர் ஜான் பிரைட் தலைமையில் திருவட்டார் தபால் நிலையம் முன்பு நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் காங்கிரஸ் மாநில பொதுக்குழு உறுப்பினர் ரத்னகுமார் மேற்கு மாவட்ட அமைப்புசாரா தொழிலாளர் பிரிவு மாவட்ட செயலாளர் திருவட்டார் கிழக்கு வட்டார காங்கிரஸ் தலைவர் ஜெகன்ராஜ் வட்டார சிறுபான்மை பிரிவு தலைவர் ஜான் வெர்சின் திருவட்டார் நகர காங்கிரஸ் தலைவர் சிவசங்கர் மாவட்ட பஞ்சாயத்து உறுப்பினர் செலின் மேரி மதிமுக சேம்ராஜா சிபிஎம் வில்சன் விடுதலை சிறுத்தை கட்சி ஜெயன் மற்றும் ஐம்பதற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் இதேபோல் தக்களி தபால் நிலையம் முன்பு சட்டமன்ற உறுப்பினர் மனோத் தங்கராஜ் தலைமையில் குளித்துறை தபால் நிலையம் முன்பு திமுக முன்னாள் நகர்மன்ற தலைவர் பொன் ஆசை தம்பி தலைமையிலும் அருமனை மேல்புரம் ஒன்றிய திமுக செயலாளர் சிற்றார் ரவிச்சந்திரன் தலைமையிலும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மத்திய அரசு கொண்டு வந்த வேளாண் திருத்த மசோதாக்களை திரும்பப் பெற வலியுறுத்தி மத்திய அரசிற்கு எதிரான கோஷங்களை எழுப்பினர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீடியா செவன் தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள்